Hi guys, welcome to our channel Tamil Cartoonist. So, in this video, we will talk about how to ஏகப்பட்ட cartoons. We will அப்படி நம்ம ஏகப்பட்ட cartoons. காரணமான ஏகப்பட்ட சேனல்ஸ் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட சேனல்ஸ்லாம் மேஜரா நம்ம பார்த்தோம்னா சுட்டி டிவி, கார்ட்டூன் நெட்வொர்க், ஜெட்டிக்ஸ் அப்படி சொல்லி ஒரு குறிப்பிட்ட சேனல்ஸ் தான் சொல்லுவோம். அப்படி ரொம்பவே அதிகபட்சமான சேனல்ஸை தவிர்த்து இப்போவும் நல்ல நல்ல கார்ட்டூன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு சேனல், அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சேனல் கூட இருக்கு. அதை பத்தி நான் அடுத்த ஒரு வீடியோல சொல்றேன். இப்போ நம்ம இந்த ஒரு சேனலை பத்தி பார்க்க போறோம். இதுதான் இடிவி பால் அப்படிங்கிற இந்த ஒரு சேனல். இது தமிழ்ல இருக்கு. இதுக்கு வந்து நான் வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ இந்த சேனல்ல வந்து என்னென்ன இதெல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் நீங்க பார்க்கலாமா வேணாமாங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு அந்த வீடியோ நான் சொல்ல போறேன். நமக்கு தெரிஞ்ச நிறைய கார்ட்டூன்ஸ் வந்து இந்த சேனலில் போடுறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நான் நம்பர்ஸ்லாம் வந்து தேடினேன் டிவி சேனல் நம்பர்லாம், ஆனால் வந்து கிடைக்கல. ஸோ இந்த டிவி சேனல் நம்பரை நீங்கள் மட்டும் தேடிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் இந்த சேனலை பற்றி ஒன்றும் பெருமையெல்லாம் பேச போகிறது கிடையாது. இந்த சேனலில் என்னென்ன ஷோஸ் போடுறாங்கிறது மட்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். அண்ட் இந்த சேனலில் ஒரு 9 ஷோஸ் வந்து இப்போதைக்கு போட்டுக்கிருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர். இந்த அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. நாம் வந்து சின்ன வயசில் வந்து இந்த அவதார் வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து இடிவி பாலபரத்தில் வந்து போடுறாங்க. பட் இவங்க வந்து டெய்லி பேசிஸில் போடுறது கிடையாது, இவங்க வந்து சண்டே சண்டேஸ் தான் போடுறாங்க. அதுவும் மதியானம் 12 மணிக்கு நைட்டு 9 மணிக்குன்னு சொல்லி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. சண்டே லீவில் தான் இருக்கும், பார்த்துருவோன்னு சொல்லி நானும் நினச்சாலும் என்னால் பார்க்கவே முடியலை. அங்கிட்டுங்கிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை வந்துடுது. இந்த உலகத்தில் வந்து மொத்தம் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 5 எலமெண்ட்ஸில் வந்து மேஜரான ஒரு எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு காற்று. காற்று இல்லைன்னா நம்மளால் சுவாசிக்கவே முடியாது. தண்ணி வந்து நமக்கு வந்து இல்லாமல் கொஞ்ச நாள் வாழ்ந்துடலாம், ஆனால் காற்று இல்லாமல் கொஞ்ச நாள் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு முக்கியமான ஒரு காற்றான அந்த எலமெண்ட்டுடைய ஒரு ஏர் பெண்டர் நம்மளுடைய அவதார் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுறதுக்காகவும் இந்த பீஸை வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்காகவும் தான் இவன் வந்து படைக்கப்பட்டிருப்பான். இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா அவங்க புக்கு 1 தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 16 ஜூலைலேருந்து புக் 2 வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறதான் வந்து அவங்க நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரம் உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம், 12 மணிக்கு 9 மணிக்கும். ஸோ இந்த இடிவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுற கார்ட்டூன்ஸில் இது வந்து சிறந்த கார்ட்டூன் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இதை எடுத்தோடனே உங்கள்கிட்ட ஃபஸ்ட் சொல்லிட்டேன். அவதார் எங்க? நாங்க எப்பயோ பிரிஞ்சிட்டோம், அவன் இப்ப எங்க கூட இல்ல. என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? அப்படி சொல்ல முடியாது, இருந்தாலும் அப்படிதான். இந்த டிவியில் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு சீரீஸ் அப்படின்னு சொன்னால் த லெஸ் சிஸ்டர்ஸ். லெஸ் சிஸ்டர்ஸ்னு சொல்லலாம், ஆனால் இங்கே வந்து இந்து பிந்துவின் சேட்டை உலகம் அப்படின்னு சொல்லி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம சின்ன வயசில் பார்த்த அந்த ஃபீனிஸ் அண்ட் ஃபெர்பு, அப்புறம் அந்த கிரேஸ் ஜெஸி, இதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நமக்கு பழைய கார்ட்டூன்ஸ் வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த ஒரு கார்ட்டூனும் இருக்குது. 2 அக்கா தங்கச்சிங்க, அவங்களுக்கு கூட நடக்கக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லி இதை வந்து அழகாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இதை முக்கியமாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது காரணம் டப்பிங்னா, இதை வந்து நீங்கள் பொதுவாகவே பார்த்துக்கிட்டீங்கன்னா இடிவியில் டப்பிங் ரொம்பவே அருமையாக பண்ணுறாங்க. நான் வந்து நோட்டீஸ் பண்ணதில் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டப்பிங் அவங்களே ரைட்ஸ் வாங்கி நிறையா புது புது டப்பிங் ஆர்டிஸ்ட்டை இறக்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கார்ட்டூன் தனித்து நின்றுருக்கு. அவதார் கூட அவங்களா தான் டப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த லெஸ் சிஸ்டர்ஸ் வந்து டப்பிங்கில் நல்லா இருக்குது. அனிமேஷனும் பார்க்குறதுக்கு போரிங்காலாம் இருக்காது. அண்ட் தீம் சாங் வைஸ் பார்த்திங்கன்னா இவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த கார்ட்டூன்ஸ்க்கு தீம் சாங் இருக்குது. அதை வந்து நம்ம சுட்டி டிவியில் சில ஷோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கிலீஷ் தீம் சாங் வந்து போட்டுருவாங்க. பட் இவங்க இங்கிலீஷில் தீம் சாங் இருந்தாலும் அதை தமிழில் டப் பண்ணி வந்து தீம் சாங்கை குழந்தைங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிக்காங்க. அடுத்ததான ஒருத்தான ஒரு சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜங்கிள் புக். இந்த ஜங்கிள் புக்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஜங்கிள் புக்கை நம்ம வந்து ஒரு ஸ்கெட்சி கார்ட்டூன்லேயும் பார்த்துருக்கோம், அனிமேஷன் படமாகவும் பார்த்துருக்கோம், அடுத்து ஒரு லைவ் ஆக்ஷன் படமாகவும் பார்த்துருக்கோம். இப்போ 3D வந்து ஒரு அனிமேஷன் கார்ட்டூனாக விட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு ஜங்கிள் புக்கை வந்து நம்ம ஏற்கனவே வேறு ஏதோ ஒரு டிவியில் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு எதுன்னு சொல்லி சரியாக தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
இதில் நீங்கள் வந்து சீசன்ஸோ எபிசோட்ஸோ வந்து கனெக்ட் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு எபிசோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து மௌக்லி அப்படிங்கிற அந்த பையனை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் காட்டுவாங்க. பட் இதில் நீங்கள் டப்பிங்காகவும் அனிமேஷனுக்காகவும் நீங்கள் வந்து இந்த ஒரு சீரீஸ் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள வந்து பார்க்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். ரொம்பவே நல்ல ஒரு சீரீஸ், ஏங்க நம்ம கூட உட்காந்து பார்க்கலாம், ஒன்றும் அந்தளவுக்கு குழந்தைத்தனமாக இருக்காது. இந்த காலத்தில் உள்ள கார்ட்டூன்ஸ்க்கு மத்தியில் நம்ம வந்து இதை பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு அருமையான கார்ட்டூன் தான் சொல்லி ஆகணும். இந்த ஜங்கிள் புக் சஃபாரி பார்த்தீங்கன்னா டெய்லியும் போடுறாங்க, ஸோ நீங்கள் வந்து தினமும் உட்காந்து பார்த்துக்கலாம். பல்லுவும் தந்திரசாலியான பகிராவும் நம்ம இடத்துக்கு வந்துட்டான். கூடவே எல்லாருக்கும் பிடித்தமான மோகலியும் ஒரே குடும்பமா சந்தோஷமா தானே இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது பிரின்சஸ் எம்மி. இந்த பிரின்சஸ் எம்மிங்கிற கார்ட்டூன்லாம் வந்து இவங்க ரைட்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரில, ஏன்னா ரொம்பவே ஃபேமஸான கார்ட்டூன் அந்த பக்கம்லாம். பட் இந்த ஒரு கார்ட்டூன் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒர்த் வாட்சபுளான ஒரு சீரீஸாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு சீரீஸை வந்து நீங்கள் தமிழ் டப்பிங்கோட சேர்த்து பார்க்கும்போது நிச்சயமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அனிமேஷன் வைஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்கெட்சி அண்ட் 3D ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு கார்ட்டூனை பார்க்கணும், அது வந்து உங்களுக்கு குழப்பிடக்கூடாது, ரொம்பவே போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு கார்ட்டூனை பார்க்கலாம். ஒரு கோட்டையில் இருக்கக்கூடிய பிரின்சஸ் எம்மி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவளை வந்து பிரின்சஸ் ஆகக்கூடிய தகுதி இல்லாதவ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்பவே குறும்புத்தனமாக இருப்பாள், அவளுக்கு ஒரு சக்தி இருக்கும் குதிரைகளோட பேசுகிறதுக்கான சக்தி, அதை வச்சு அவள் ரொம்ப அட்வென்ச்சரஸான வாழ்க்கை வாழணும்னு நினப்பாள். பட் அவளுக்கு வந்து பிரின்சஸ் ஆக்கணும் அவளை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுற்றி நினச்சிட்ருப்பாங்க. அண்ட் அவள்கிட்ட இருக்க அந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லோரும் ஒரு குறையாதான் பார்ப்பாங்க. இவள் வந்து இதெல்லாம் தாண்டி வந்தாளா அப்படிங்கிறத இந்த ஒரு கதையாக இருக்கும். நிச்சயமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் சில மேஜிக்கல் எலமெண்ட்ஸ்லாம் சேர்த்துருப்பாங்க பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் பார்த்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு சீரீஸுடைய கதையை ஒவ்வொரு எபிசோட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லவா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நான் முடிஞ்சால் சொல்கிறேன், ட்ரை பண்ணுறேன். இந்த கார்ட்டூன் சீரீஸை நிச்சயமாக நீங்கள் வந்து பார்த்தே ஆகணும். ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சீரீஸ், ஒரு மைல்டான ஒரு சீரீஸ், அருமையாக கொண்டு போயிருப்பாங்க. இவங்க கொண்டு போன விதமும் கதையும் நல்லாயிருக்கும். அவளுக்கு குதிரைங்க பேசுறது புரியுது. நீ அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில டெஸ்ட்ல வின் பண்ணணும். அடுத்து நான் பார்க்க போகிறது பால பாகுபலி. இனிமேல் நான் சொல்ல போகிற கார்ட்டூன்ஸ்லாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். பட் அந்த மொக்கையிலையுமே இது கொஞ்சம் நல்ல ஒரு கார்ட்டூன் சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு இந்தியன் அனிமேஷனில் என்ன மாதிரிலாம் சொதப்பி வச்சுருப்பாங்களோ அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அந்த நிழல்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கை தூக்குறதுக்கு ஏற்ற நிழல்கள் கரெக்டாக இருக்கும். அந்த டீட்டெயிலிங்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் டப்பிங் வைஸ் பொதுவாக நம்ம நார்மலான டப்பிங் தான் பண்ணியிருக்காங்க. இடிவியோடைய ஒரு சொத்துன்னு சொல்லலாம் இந்த ஒரு கார்ட்டூன் சீரீஸை. ஏன்னா நீங்கள் டிவியை போட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த பால பாகுபலி வந்து ஓடும் கண்டிப்பாக. இது வந்து ஒரு மேஜரான ஒரு கார்ட்டூன் சீரீஸ்னு சொல்லலாம். நம்ம சுடி டிவிக்கு எப்படி டோரா ஜாக்கி சான்னு சொல்லுவோமோ அது மாதிரி இதுக்கு வந்து இந்த பால பாகுபலி. நீங்கள் கதைக்காகவே இதை வந்து உட்காந்து பார்க்கலாம், நிச்சயமாக உங்களுக்கு வந்து போரே அடிக்காது. இவங்களுடைய அந்த ஒவ்வொரு ஸ்டண்ட்டும் நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கதை வயசு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை உள்ளுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. சும்மா அந்த சாதாரண ஒரு ஆளை தொலைச்சிட்டு அவனை தேடுறது அப்படின்னு சொல்லி பீமில் மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய கதைகள் வந்து ரொம்ப தரமாக இருக்கும். ஸோ அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சீரீஸை கொண்டு போகிறது நல்லாயிருக்கும். என்ன டைலாக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு தேவையான அந்த எலமெண்ட்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக இருக்கும், டக்கு டக்குன்னு இருக்கும். நம்ம அந்த மோட்டு பட்டலுக்குலாம் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும். பட் அதோட கம்பேர் பண்ணும்போது ஒரு குயிக்கான அனிமேஷனாக இருக்கும். டக்கு டக்குன்னு வந்து அனிமேஷன் அண்ட் டீட்டெயிலிங்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. பாகுபலி அப்படின்னு சொல்லி ஒரு பையன், அவன் வந்து சின்ன பையன் அப்படிங்கிறனால பால பாகுபலி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பவர் உள்ள பையன் வச்சுக்கோங்களேன், இவனுக்கு வந்து சக்திகள்லாம் இருக்கும். நார்மலாக வந்து ஒரு பலம் அப்படிங்கிறதா இவனுடைய மேஜரான சக்தியாக இருக்கும். இதை வச்சு கெட்ட சக்திகளை தடுக்கிறது தான் இதோடைய மேஜரான கதையாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கதைக்காக பார்க்குறா தான் நிச்சயமாக இந்த ஒரு சீரீஸ் வந்து உட்காந்து பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வீரபாண்டியன், இல்லைனா பாண்டேஜி பகல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீரபாண்டியன் தான் தமிழில் வந்து டப்பிங் பண்ணி வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீரபாண்டியன் அப்படிங்கிற இந்த ஒரு கார்ட்டூன் சீரீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இதை நான் இந்த லிஸ்ட்டில் போட்டதுக்கான மேஜரான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊரை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருப்பான். அவன் அந்த ஊருக்கு வர பிரச்சனை எல்லாத்தையுமே தடுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ ஓரளவுக்கு வந்து இந்த ஊருக்கு பிரச்சனை வருதுன்னா ரொம்ப லாஜிக்கலான விஷயங்களை தான் அவங்க வந்து பிரச்சனையாக கொடுப்பாங்க. ரொம்ப வந்து மெனுக்கட்டெலாம் இருக்க மாட்டாங்க. அனிமே
அனிமேஷன் வந்து அவ்வளோலாம் மெனுக்கெட்டிருக்க மாட்டாங்க, ரொம்பவே மொக்கையாக தான் இருக்கும் அனிமேஷனுமே. பட் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம். இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு எப்படி சூப்பர் பவர் கிடச்சிச்சு அப்படிங்கிற பேக் ஸ்டோரியை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பேக் ஸ்டோரியை சொன்னதுக்காக. சின்ன வயசில் உடம்பு சரியில்லாத இந்த பையனுக்கு முனிவர் கொடுத்த ஒரு மருந்துனால சூப்பர் பவர் கிடச்சிருக்கு, அதுதான் அதோட பேக் ஸ்டோரி. ஸோ பார்க்குறாங்க பார்க்கலாம். இப்போ நான் பார்க்க போகிற இந்த ஒரு கார்ட்டூன் பேர் சோட்டு லம்பு அண்டு ரோபு. இதுக்கு பேரே ஒரு மாதிரி இருக்கே, இது எப்படி இருக்குன்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. நான் அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை, நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னா சொல்லவே மாட்டேன். நீங்கள் பார்க்குறாந்தா பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் நேரத்தில் கடுப்பாக எந்திரிச்சிருவீங்க. இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை, ஜஸ்ட் இந்த டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்காக தான். இதுக்கு அடுத்து வரக்கூடிய இன்னொரு கார்ட்டூன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ரெண்டு ஏலியன்ஸ் வந்து பூமியில் வந்து இறங்கியிருக்கும் வெளியிலேருந்து. ஒரு ஏலியன் உயரம் குறைவாகவும் ஒரு ஏலியன் உயரம் வந்து அதிகமாகவும் இருக்கும். அதனால தான் வந்து ஒரு ஏலியனுக்கு சோட்டு இன்னொரு ஏலியனுக்கு வந்து லம்பு உயரம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பூமிக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க, ஸோ நிறைய விஷயங்கள் தெரியாது. அங்கே போயிட்டு நாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோம்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிரச்சனையை உருவாக்கிட்டு ஆளுங்கள்கிட்ட வந்து அடி வாங்குறதுக்காக செஞ்சு வச்ச ஆளுங்க மாதிரி வந்து அடி வாங்குறதுக்காகவே செஞ்சு வச்சவங்க மாதிரி இருப்பாங்க. இவங்களை வந்து துரத்துக்கிட்டு ஆளுங்க வரும்போது கரெக்டாக அந்த டயத்தில் வந்து ஒரு ரோபோட் இருக்கும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அந்த ரோபோட் வந்து இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவங்களை வந்து எப்படியாச்சும் காப்பாற்றும். கடைசியில் இந்த எபிசோடு ஃபன்னாக முடிக்கிற மாதிரி இவங்களே நினச்சிக்காங்க. என்னமோ தெரில, அந்தளவுக்கு நல்லாலாம் இருக்காது. நீங்கள் டப்பிங் வயசும் இதில் ஒன்றும் பெருசாக எதுவுமே இருக்காது, யாரும் ஒழுங்காக பேசக்கூட மாட்டானுங்க இந்த கார்ட்டூனில். ஸோ நீங்கள் வந்து இதை பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. பட் இதில் அனிமேஷன் வந்து ஏதோ புது புரட்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, அது என்ன அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. அடுத்து நான் பார்க்க போகிறது டின் அண்ட் டேன். இந்த டின் அண்ட் டேனை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க, நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். இந்த சேனலில் இருக்கக்கூடிய கார்ட்டூன்ஸ்லேயே அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கார்ட்டூனாக இதுதான். இதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. 3 வயசு தம்பி 6 வயசு அக்கா இவங்க ரெண்டு பேரும் வந்து காட்டுக்குள்ளே இருப்பாங்க. அங்கே காட்டு விலங்குகளுக்கு பிரச்சனை வரும்போது இதை காப்பாற்றுவாங்க, அவ்வளோதான் விஷயமே. இதை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ணவே மாட்டேன். சரி, குழந்தைங்கலாம் பார்க்கலாமா? அது கூட பார்க்க முடியாதுங்க. ஒரு வெளிநாட்டுக்கார அனிமேஷன் பண்ணியிருக்கான் அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனால் அது கூட இதில் வந்து இருக்கு நல்லாவே இல்லை, ரொம்ப மட்டமாக அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது இதை பற்றி? சே, எதுவுமே சொல்ல முடியாது. பட் நான் இதை வந்து மட்டம் தட்டி பேசலை, இதுக்கு முன்னாடி பார்த்த கார்ட்டூன்ஸோட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷ்னல் கார்ட்டூனாக நீங்கள் வந்து காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை காட்டலாம். நீங்கள் வந்து மற்றபடி இதை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களே டிவியை தூக்கி போட்டு உடச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு ரீசெண்டாக டெலிகாஸ்ட் பண்ணிங்கிருக்க ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ ஓரளவுக்கு இவங்க வந்து அதிகமாக டெலிகாஸ்ட் பண்ண ஷோஸ்ன்னு பார்த்து நான் ஒரு 9 ஷோஸ் வந்து சூஸ் பண்ணி அதை வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நம்பர்ஸை வந்து தேடி எடுத்துக்கோங்க. ஒருவேளை நம்பர்ஸை நான் சொன்னால் கூட வந்து ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் நான் நம்பர்ஸை தேடினே எனக்கும் கிடைக்கல அவ்வளோவா. ஒவ்வொரு டிஷ்லேயும் என்னென்ன நம்பர் இருக்குங்கிறத தேடுறதே ரொம்ப பெரிய வேலை. ஸோ நான் அதுதான் பண்ணலை. அண்ட் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்ன கார்ட்டூனில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு 5 கார்ட்டூன்ஸ் வந்து கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அவதாரெலாம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க, முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலைனா வேணாம், விட்டுருங்க. அண்ட் இந்த சேனலில் நமக்கு பழைய கார்ட்டூன்ஸ்லாம் போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு வீடியோ போட்டேன். ஸோ இன்னும் ஒரு சேனல் கூட இருக்குது, அதை பற்றி நான் அடுத்து ஒரு வீடியோவை சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிசி ப்ரோ. பை பை டிசி ஃபோர்ஸ்.